If you are not subscribed to our channel, click the red color button and subscribe. If you upload a video, click the notification bell symbol. If you name, எப்படி ஒரு ringtone create பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. www.prokerala.com அப்படிங்கறத இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ இந்த வெப்சைட் உங்க மொபைல்ல ஓபன் பண்ணா சிஸ்டத்துல எதுல வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணதுக்கு அடுத்து உங்களோட இன்டர்ஃபேஸ் பேஜ் இப்படி தான் ஓபன் ஆகும். சோ இந்த பேஜ்ல உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மூணு லைன் இருக்கும். அந்த லைனை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதுல கீழ ரிங்டோன் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் வந்து ரிங்டோன் கொடுத்திருப்பாங்க. தமிழ், மலையாளம், அது சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டிவிஷனல், பேபி, ஐபோன் ரிங்டோன் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே நேம் ரிங்டோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கடைசியாக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நம்மளுடைய நேமில் நம்ம ரிங்டோன் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ இதில் எப்படி நம்மளோட நேம் செட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு எந்த நேமில் உங்களுக்கு ரிங்டோன் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பாரில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் என்னோடய நேம் முகமது அப்பாஸ் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேனுவலாக வந்து ஒரு இது செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் கேட்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் போதும் அப்படின்னா அதை நேராக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரீஎடிட் பண்ணுறது அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்டர் யுவர் நேம் இருக்கும். அதில் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நீங்கள் பிக்கப் யுவர் கால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர் யுவர் கஸ்டம்ஸ் அப்படின்னு இருக்குமோ ஆடில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் கீழே டைப் பண்ணிக்கலாம். ஆட் யுவர் கஸ்டம்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரியான டோனில் இந்த வாய்ஸ் வரணும் அப்படிங்கிறது இருக்கும். ஐஃபோனா இல்லை ஃபோன் ரிங் டோனா இல்லைனா மெசேஜ் டோனா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த டோன் தீம் மியூசிக் இதில் எது வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி கீழே ஜென்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரிங்டோன் இல்லை ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ரிங்டோன் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரிங்டோன் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரிங்டோன் நமக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் MP3 அப்படிங்கிறத கொடுத்து நம்ம டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பக்கத்துலேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எடிட் பேஜ் போயிடலாம். இல்லைனா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த எடிட் பேஜுக்கு வந்துடும். இதில் நீங்கள் திருப்பி ரீஎடிட் பண்ணிட்டு மேக் ரிங்டோன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து நீங்கள் என்ன ரிங்டோன் வேணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு திருப்பி ரிங்டோன் வரும். அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் வேணுன்னா டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிங்டோனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.